रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणानि मेने अस्मद्गुरोर्भगवतो सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तरक्ष्मणिमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकेतीन्द्रचठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मं सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। சுவாமி தேசிகனுடைய பிரபாவங்களை 1008 திருநாமங்கள்ல பண்ணணும் என்ன ஆரம்பிச்சு ஸ்ரீ திருக்குழந்தை தேசிகன் சொல்லிட்டு வரார். அதுல 1, 2, 3 அப்படின்னே ஆரம்பிச்சு அந்தந்த எண்ணிக்கைகளையே வச்சு சில திருநாமங்கள்லாம் ஆச்சரியமா பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இது வரைக்கும். அப்புறம் அது ஒன்று ஒன்றா சொல்லி மாளாது, அதனால 100, 1000, 1,000,000, 1,000,000 அப்படின்லாம் வந்தது. 100 அப்படின்னா 156 அதிகரணங்களை நிர்ணயம் பண்ணவர் சீபாஷ்யத்தில் என்ன வந்தது. 1,000 அப்படின்னா 1,000 அதிகரணம் இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரத்தை விசாரிக்கக்கூடியவர் அப்படின்னு வந்தது. 1,000,000,000 அப்படின்னா 1,00,000,000,000 ஒரு பங்கு கூட ஆகாது, அதாவது பிரபத்தியனுடைய பிரபாவத்தில் 1,00,000,000 ஒரு பங்கு கூட ஆகாது பக்தி யோகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபத்தியில நிஷ்டர், அந்த பிரபத்தியில ஊற்றமுடையவர் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது எப்படியும் நம்பர்ல சொல்லி முடியாது, அதனால சகல அப்படிங்கிறார், மொத்தமும் அனந்த அப்படிங்கிறார். அடுத்தது அனந்தன்னா முடிவில்லாமல் அர்த்தம், பிரபாவங்கள் அத்தனை இருக்கிற அப்படின்னால எத்தனை வேணா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் இன்னைக்கு வரக்கூடிய திருநாமங்கள்லாம் சகல அனந்த அந்த மாதிரி வரும், மொத்தமும் மொத்தமும் இருக்கும் எல்லாமும். அதில் இன்னைக்கு 46வது திருநாமம் காமக்ரோதாதி நிகில துராத்ம குண வர்ஜிதா. காமம் குரோதம் முதலிய துராத்ம குணங்கள், துஷ்ட குணங்கள், அதை மொத்தத்தையும் விட்டவர் அர்த்தம். எந்த துராத்ம குணங்களும் அவருக்கு கிடையாதான். ஆத்மகுணம் அப்படின்னு ஒன்று, துராத்ம குணம் அப்படின்னு ஒன்று. ஆத்மகுணம் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், அடுத்த தினாமத்திலே வரப்போகுது அந்த விஷயம். சில குணங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு நல்லது, இது ஆத்ம ஞானத்தை கொடுத்து ஆத்மாவு கடைந்தேற வழி காண்பிக்கிறதோ அதுக்கு ஆத்ம குணங்கள் அப்படின்னு பெயர். சரீர குணம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கான், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கான் அப்படின்னா அதெல்லாம் சரீர குணங்கள். பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், பார்க்கறதுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கான், கை கால்லாம் எந்த குறவும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கான், மூக்கு முழிவாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், காம்பீரியத்தோடு இருக்கான் அப்படின்லாம் சொன்னால் அது சரீர குணம் அப்படின்னு பெயர். இந்திரியங்கள்லாம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னா அதெல்லாம் சரீர குணங்கள். இதெல்லாம் ஆத்ம குணங்கள்னா ஆத்மாவில் இருக்கிற குணங்கள் இன்னும் மாத்திரம் அர்த்தம் பண்ணலை, ஆத்ம ஞானத்தை போஷணம் பண்ணக்கூடிய குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பகவத்கீதா வியாக்கியானங்களில். துராத்ம குணம் அப்படின்னா கெட்ட குணங்கள், மோசமான குணங்கள், அது மொத்தத்தையும் விட்டவர், அது மொத்தமும் தன்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் அப்படின்ட்டு. காமக்ரோதாதி நிகில துராத்மா, எந்த துராத்த குணமும் இல்லை, மொத்த துராத்த குணமும் இவர் விட்டு ஓடி போயிடுதான், கிட்டே நிற்க முடியாமல் எல்லாம் ஓடி போயிடுது இவர்கிட்ட. ஏன்னா அவருக்கு அதுக்கு நேர் எதிராக அவர் இருக்க, எம்பெருமானை பற்றி சொல்லும்போது சீபாஷ்யத்தில் எம்பெருமானார் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், அகிலஹேய பிரத்தனீக கல்யாணிகதானா அப்படின்வார். அடிக்கடி வரும், இல்லை கீதா பாஷ்யத்திலையும் வரும், இல்லை கத்தியத்திலையும் வரும், சமஸ்தேய பிரத்யநீக. அதில் பிரத்யநீக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்,
சமஸ்தகேய பிரத்தனீக அப்படின்னா துஷ்ட குணங்களில் எதுவுமே இல்லாதவர், எல்லா துஷ்டகுணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். கல்யாண குணைகதானா, கல்யாண குணங்கள் மாத்திரம் இருக்கக்கூடியவர், மங்கள குணங்கள் மாத்திரம் இருக்கு. யார்கிட்ட? பரபிரம்மத்துக்கிட்ட, எம்பெருமான் கிட்ட. துர்க்குணங்கள் எதுவுமே கிடையாது, ஹேய குணங்கள் எதுவுமே கிடையாது, மங்கள குணங்கள் மாத்திரம் இருக்கு. மங்கள குணங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பதும் அமங்கலமான குணங்கள், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பிரத்யநீக அப்படின்னு பதத்தை சாதிச்சிருக்காரு. பிரத்யநீகன்னு அர்த்தம்னா நேர் எதிரானவன் அப்படின்னு அர்த்தம். குணங்கள் இல்லைன்னு மாத்திரம் இல்லை, அந்த குணங்களுக்கு நேர் எதிரானவனாம் பகவான். எப்படியானால் பிரகாசம் இருக்கிற இடத்துல இருட்டு கிட்டேயே வர முடியாதோ, அந்த மாதிரி இந்த பகவான் கிட்ட அந்த துர்க்குணங்கள்லாம் கிட்டேயே வர முடியாது. ஒரு சின்ன விஷயத்த நடுவில் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல குணம்னு சொல்லுவான், துஷ்ட குணத்தையும் குணம்னு சொல்லுவான், நல்ல குணத்தையும் குணம்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதனால அது பிரிச்சு காமிக்கிறதுக்காக கல்யாண குணம் அப்படின்னும் துர்க்குணம் அப்படின்னும் துஷ்ட குணம் அப்படின்னும் சொல்றது. தமிழ்ல அப்படி கிடையாது. தமிழ்ல குணம்னா நல்லதுக்கு தான் குணம்னு பெயர், கெட்டதுக்கு தமிழ்ல தோஷம்னு பெயர், குணம்னு சொல்றது இல்லை. அதனால இதில் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். பகவானுக்கு என்ன கேட்டானா, ஹேய குணங்கள் கிடையாது, கல்யாண குணங்கள் இருக்கு, விட வேண்டிய குணங்கள் எதுவும் கிடையாது. அப்போ பிரத்யேகன் போட்டதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டானா, அந்த குணங்கள்லாம் இவங்ககிட்ட நெருங்கவே முடியாது. எப்படியானால் தாமரை இலையில தண்ணி ஒட்டாதோ, அந்த மாதிரி இவன்கிட்ட அந்த குணங்கள்லாம், அந்த துர்க்குணங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கான், பிரகாசம் மாதிரி இருக்கான், அதனால இருட்டுக்கிட்டே வர முடியாது. அந்த மாதிரி சுவாமி தேசியன் கிட்டேந்து காமம் குரோதம் முதலான துராத்ம குணங்கள் எல்லாம் ஓடி போயிருக்கு, எல்லாம் கிட்டே வர முடியாமல் இருக்கும். அதனால துராத்ம குண வர்ஜிதாகா அப்படிங்கிற, ஒரு குணமும் கிடையாது அப்படின்னு, எல்லா குணமும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம், துர்க்குணங்கள் இல்லாதவர். இதில் காமக்ரோதம்னு ரெண்டு மாத்திரம் எடுத்திருக்கார், காமக்ரோதம் முதலிய அப்படின்னு. காமம்னு ஒன்று, குரோதம்னு ஒன்று. காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம். இது ரெண்டும் தான் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறபடினால அதை ரெண்டு மாத்திரம் முதல்ல எடுத்திருக்கார், முதலிய அப்படின்னு எழுதியிருக்கார். எப்படியானால் பகவத்கீதையில் காம ஏஷாக குரோத ஏஷாக ரஜோகுண சமுத்பவா மகாசுனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரினம் அப்படின்னு சொன்ன மாதிரி அர்ஜுனன் கேட்டபோது, ஏன் இந்த பாபத்தை எல்லாரும் ஜனங்கள் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த காமம்னு ஒன்று கோபம்னு ஒன்று இருக்கு, ரெண்டு தான்ப்பா காரணம் ஜனங்கள் பாபம் செய்யறதுக்கு காரணம், இது ரெண்டு தான். காமங்கிறவர் மகாசனகா, நிறைய தீனி போடணும் அவருக்கு. கோபங்கிறவர் மகாபாப்மா அப்படிங்கிற, மகாபாப்பானா பெரிய பாபம் செய்ய தூண்டும் கோபங்கிறது. ஆக இது ரெண்டும் பிரதானமான துர்க்குணம், இந்த ரெண்டு முதலான துர்க்குணங்கள் எதுவும் இல்லாதவர் அர்த்தம். அடுத்து அதே மாதிரி சகல அப்படிங்கிறதுக்கு அடுத்த திருநாமம், பாரதாத்யுக்த சகல சதாத்ம குணபூஷிதா சாஸ்திரோக்த சகல ஆச்சாரிய லக்ஷ்மாவாசவரஸ்தலி ஸ்ரீ வைஷ்ணவ அநேக லக்ஷ்ம சோபித ஸ்வர்ண விக்கிரஹா. அடுத்து ரெண்டு சகல இருக்கு, முதல்ல நிக்கிலேன்றது, அடுத்து ரெண்டு சகலன்றது. பாரதாத்யுக்த சகல சதாத்ம குண பூஷிதா, பாரதத்திலே இல்லை பாரதம் முதலான கிரந்தங்களில் சொல்லப்பட்ட நல்ல ஆத்ம குணங்கள் எல்லாவற்றாலும் பூஷிதா அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம குணங்கள்லாம் இவருக்கு இருக்குன்னு மாத்திரம் சொல்லலை, ஆத்ம குணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற. என்ன ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு ஒரு தனியல்ல, ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம். ஞான வைராக்கியம் இருக்குன்னு கூட விஷயம் இல்லை, ஞான வைராக்கியத்துக்கு பூஷணமா இருக்காராம், ஞான வைராக்கியம் இவருக்கு பூஷணமா இருக்கு என்று ஒரு அர்த்தம். சுவாமி தேசியன் பெரிய ஆபரணங்கள்லாம் எதுவும் சாத்திக்கல, சுவர்ணத்துல சங்கிலியோ இல்லை தோடாவோ பண்ணி அதெல்லாம் எதுவும் போட்டுக்கல, சுவர்ணத்தை பார்த்தாலே ஒதுக்கக்கூடியவர். என்ன பூஷணமா இருக்குன்னா, ஞானம்னு ஒரு பூஷணம், வைராக்கியம்னு ஒரு பூஷணம், இந்த ரெண்டு ஆபரணம் அவருக்கு இருந்தது இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இவர் பூஷணமா இருந்தார் என்ன அர்த்தம். என்ன கேட்டா, ஞானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இவரை வச்சு பார்த்தா தான் தெரியுது, வைராக்கியம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இவரை வச்சு பார்த்தா தான் தெரியுது. அதனால ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பூஷணமா இருக்கார் இவர் அப்படின்னு தெரியுது. ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிற அப்படின்னால இப்போ அதே மாதிரி பாரதாத்யுக்த
சகல சதாத்ம குண பூஷிதா அப்படின்னு இருக்குது. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஆத்ம குணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தாலையும் பூஷிக்கப்பட்டவர், அலங்கரிக்கப்பட்டவர். எப்பவுமே குணங்கள்லாம் அலங்காரமாக இருக்கணும்னா முதல்ல அந்த வஸ்து நல்ல வஸ்துவாக இருக்கணும், அப்போ தான் அது அலங்காரமாக இருக்கும். இந்த அலங்காரமாக இருந்தாலும் பெருமாளுக்கே கூட கூறத்தாழ்வான் சொல்கிறார், அந்த குணங்கள்லாம் உன்னாலே பெருமைப்பட்டன அப்படிங்கிறார். சுபீபூதம் யாதாக இத்திகி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாத் அப்படின்னு சொல்லும். தயா முதலான குணங்கள் கூட எம்பெருமான்கிட்ட இருக்கிறபடினால பெருமையாம். அந்த மாதிரி இந்த குணங்களுக்கு இவர்கிட்ட பெருமை இருக்கு, குணங்கள்னாலே இவருக்கு பெருமை இருக்கு. பாரதாத்யுக்த என்னென்ன குணங்கள் மனுஷனுக்கு வேணும் அப்படின்னு பல சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கா. அதில் ஒன்று மகாபாரதம், பாரதாதீனும் மகாபாரதம் தர்மசூத்திரம் முதலானதெல்லாம் சொல்லப்பட்ட சகல குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர். மகாபாரதத்தில் வைஷ்ணவ லட்சணங்கள்லாம் சொல்கிற இடம் நிறையா இருக்குது. முமுக்ஷு பருவம் அப்படின்னு ஒன்று இருக்குது சாந்தி பருவத்தில், ஆனுசாசனிக பருவத்தில் இருக்குது. அங்கங்கே வைஷ்ணவ தர்மங்களெல்லாம் நம்ம ஆச்சாரியெல்லாம் வைஷ்ணவ லட்சணம் சொல்கிற இடம் இருக்குது, வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு லட்சணம் சொல்கிற இடமெல்லாம் இருக்குது. அப்போது அதில் வந்து ஆத்மகுணங்கள் அப்படின்னு பற்றி சொல்லும்போது பிரஜா, கௌல்யம், தமம், வேதஜானம், பராக்கிரமம், அபகுபாஷிதத்துவம், தானம், கிருத்தஜதா அப்படின்னு எட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. எட்டு குணங்கள், பிரஜானா நல்ல ஞானம் இருக்கணும், கௌல்யம் அப்படின்னா நல்ல குலத்தில் வந்திருக்கணும், தமம் அப்படின்னா இந்திரியங்களே எல்லாம் அடக்கி இருக்கணும், வேதஜானம் அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும், பராக்கிரமம் அப்படின்னா கொஞ்சம் சக்தி இருக்கணும், அபகுபாஷிதத்துவம் அப்படின்னா நிறைய பேசாதவனாக இருக்கணும், வாய் ஓயாத சில பேர் பேசிகிட்டே இருப்பான், அது இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய குணமாக. தானம் அப்படின்னா தானம் பண்ணக்கூடியவன், கிருத்தஜதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், செய் நன்றி மறக்காமல் இருக்கணும், செஞ்ச உபகாரத்தை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு எட்டு. இந்த எட்டு ஆத்மகுணங்களை எடுத்து சொல்லியிருக்கு. அதில் அதுக்கெல்லாம் சூச்சனமாக இந்த திருநாமம், இந்த ஆத்மகுணங்கள்லாம் உடையவர் சுவாமி தேசிகன். மகாபாரதாதி, பாரதாதி அப்படின்னு இருக்கு, ஆதிங்கிறபடினால இன்னும் பகவத்கீதையில் எத்தனையோ இருக்கு. பாரதாதின்னு பாரதத்தில் சொன்னது தான் பகவத்கீதா, அதாவது பகவத்கீதையும் பாரதத்தில் ஒரு பாகம் தானே, அதுலேயும் ஆத்மகுணங்கள்லாம் நிறையா இருக்கு, அதனால் அதையும் இங்கே வச்சுக்கலாம். பகவத்கீதையில் யோமே பக்தா சமே பிரியா அப்படின்னு கண்ணன் சொல்லும்போது ஆத்மகுணங்களோடு இருக்கக்கூடிய பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிற, பக்தன்தான் பக்தன் பிரியமானவன் தான், ஆனால் ஆத்மகுணத்தோடு எந்த ஒரு பக்தன் இருக்கானோ அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிற. அப்போ அந்த குணங்களையும் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆதிபதத்தினால கௌதம தர்மசூத்திரத்தில் சொன்ன குணங்கள்லாம் வச்சுக்கணும். தர்மசூத்திரங்கள்லாம் அங்கங்கே நிறையா இருக்கு, சில குணங்கள் எல்லாம் விசேஷமாக எடுத்து சொல்லியிருக்கா. இந்த குணங்கள்லாம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு. அதில் ஒரு எட்டு எட்டு, தயா சர்வபூதேஷு சாந்தி, அனசூயா பரிசுத்தி, அனாயாசம் மங்களம், அக்ரோதா, அதுக்கப்புறம் ஆசையின்மை, ஆசை இல்லாமல் இருக்கு. அதாவது கௌதமர் கௌதம தர்மசூத்திரம் அப்படிங்கிறது அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்றதுக்காக வந்தது. அதில் 40 சம்ஸ்காரங்களை முதல்ல சொல்லியிருக்கார். எப்படின்னா கர்ப்பாதாரம், உபநயனம், சீமந்தம் முதலான சம்ஸ்காரங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கார். அப்போ கடைசியில் ஒரு சூத்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் கௌதமர், எட்டு குணங்கள், ஆத்மகுணங்கள் எட்டு குணங்கள் எடுத்து சொல்லியிருக்கார். இந்த எட்டு குணங்கள் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் பூர்த்தி. அப்போ அவர் சொல்லும்போது இந்த முன்னாடி சொன்ன 40 சம்ஸ்காரங்களில் ஒருத்தன் பூர்ணமாக இருந்தாலும் எட்டு ஆத்மகுணங்கள் அவனுக்கு இல்லை அப்படின்னா அவன் பிரம்ம சாயுஜ்யத்தை அவன் அடைய மாட்டான், சாயுஜ்யம்னா பிரம்மத்துக்கிட்ட போக மாட்டான். இதே இந்த 40 சம்ஸ்காரங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சிருந்தாலும் எட்டு ஆத்மகுணங்கள் பூர்ணமாக இருந்ததுன்னா அவன் பிரம்ம சாயுஜ்யத்தை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த 40 சம்ஸ்காரங்களை விட இந்த எட்டு குணங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கார். அதில் கடைசி சூத்திரம் இப்போ சொல்லியிருக்கார்,
எஸ்ய ஹேதே சத்வாரிம்சத் சம்ஸ்காராகனு ஆரம்பிச்சு சொல்றார். அவர் 40 சம்ஸ்காரங்கள்ல இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 40 பண்றோம் ரொம்ப குறவு, ரொம்ப சொல்பமா தான் இருக்கா. யாகங்கள்லாம் சேர்த்து 40 வரும். அப்போ உபநயனம், சீமந்தம், இந்த மாதிரியான ஜாதகர்ம, நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம், இந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் குறவு இருந்தா கூட இந்த 8 ஆத்மகுணங்கள் மாத்திரம் இல்லைன்னா அது பூர்ணமா இருந்தாலும் அவன் வந்து பூர்ணமாக மாட்டான் அப்படின்னு எப்போ கௌதமர் ஸ்பஷ்டமா எடுத்து சொல்றாரோ அப்போ இந்த ஆத்மகுணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கேன். சம்ஸ்காரம் விட்டுணும்னு அர்த்தம் இல்லை, ஆத்மகுணங்கள் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம். எந்த 8 ஆத்மகுணங்கள் அப்படின்னா தயா சர்வபூதேஷு, ஒன்று எல்லா உயிரினங்கள்கிட்டையும் தயையோட இருக்கணும். ரெண்டாவது க்ஷாந்தி, க்ஷாந்தினா பொறுமை. பொறுமை என்ன கேட்டால் நம்மளை யாராவது ஏதாவது துன்புறுத்தினா கூட நம்ம அதை சகிச்சுக்கிறதுக்கு பொறுமைன்னு பெயர். தயானா என்ன அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் யாராவது கஷ்டப்பட்டானா அதை பார்த்து நம்ம பொறுக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தயா. அனசூயா அப்படின்னா அசூயா இல்லாமல் இருக்கணும். அசூயானா பொறாமை. பொறாமைனா என்ன அப்படின்னு கேட்டானா பரருடைய இன்னொருத்தருடைய குணங்களை தோஷமாக நினைக்கிறது. அவன் அண்ணா இருக்கான் அப்படின்னா அதை நினைச்சே இவன் கஷ்டப்படுறது, அது அசூயா அப்படின்னு பெயர். இது எல்லாத்துக்குமே வியாக்கியானம் இருக்கு. அது மாதிரி சௌச்சம், அதாவது பரிசுத்தி. பரிசுத்தினா ஆத்மாலையும் இந்த சரீரத்திலையும் சுத்தமாக ஆச்சாரமாக இருக்கக்கூடியது, ஆத்மாலையும் எந்த தோஷங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்புறம் அனாயாசம், மங்களம், கார்பண்யம் முதலானது. அனாயாசம் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் வெறும் ஆயாசப்பட்டுன்னு இருக்கக்கூடாது. ஐயோ இது செய்யணுமா, ஐயோ அது செய்யணுமா அப்படின்னு இருக்கக்கூடாதான். எந்த அனுஷ்டானமாகட்டும், எந்த ஆச்சாரங்களாகட்டும், இல்லை எந்த பகவத் கைங்கரியமாகட்டும், எதுவானாலும் ஆயாசப்படக்கூடாது. மங்களம் அப்படின்னா எப்பவுமே நல்லதையே நினைக்கணும், எப்பவுமே நல்லதையே பேசணும், மங்களத்தையே நினைக்கணும், சுகமான காரியத்தையே பேசணும். அது இல்லாமல் கண்ணாபண்ணான் வார்த்தைகள் பேசிட்டு எதுவும் நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. அக்ரோதா அப்படின்னா கோபம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி வைராக்கியம் அப்படின்னா ஆசை இல்லாமல் இருக்கணும், கண்டதில் ஆசை இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி 8 குணங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் இந்த 8 ஆத்மகுணங்கள் அப்படின்னு இது ரொம்ப முக்கியமாக கௌதமர் சொல்லியிருக்கார். அதனால் மகாபாரதத்திலையோ இல்லை கௌதமருடைய தர்மசாஸ்திரங்கள்லையோ இல்லை பகவத்கீதையிலையோ, பகவத்கீதையில் அஹிம்சா சத்தியம் அதெல்லாம் சொல்லியிருக்கார். பகவத்கீதையில் யஸ்மா நோத்விஜிதே லோகா, லோகா நோத்விஜிதே ஜெயஹா, சர்வாரம்ப பரித்தியாகி இவன் நிறையா இருக்கு பகவத்கீதையில். பகவான் கண்ணன் சொல்கிற விஷயம் என் பக்தனாக இருக்கணும், இதோட இருக்கணுங்கிறான். இந்த குணங்களோட இருக்கணும், இருந்து பக்தனாக இருக்கணும் அப்படின்றத எனக்கு பெருமை. அவனை தானே என் பக்தன் நான் சொல்லிக்க முடியும், அவனை தானே எனக்கு பிடிக்கும். வெறும் பக்தி பண்ணிட்டு இந்த குணங்கள் இல்லை அப்படின்னா கண்ணனே முகம் சொல்லிக்கும்படி ஆயிடுமா. ஓ எஸ்மான் நோத்விஜதே லோகா அப்படிங்கிறார். யாரை யாரை பார்த்து லோகம் பயப்படக்கூடாதான். நோக்கான் நோத்விஜதே ஜெயஹா, இல்லை லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது, லோகமும் இவனை பார்த்து பயப்படக்கூடாது, லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது. லோகத்தை பார்த்து நம்ம எதுக்காக பயப்படணும், இல்லை பகவானுடைய விபூதி தானே. அப்போ யாரை பார்த்தாலுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை இவனை பார்த்தும் லோகம் பயப்படக்கூடாதா அப்படின்னா என்ன கேட்டான், இவனை பார்த்து சில பேர் ஐயோ அவரா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா எல்லாருக்கும் வேண்டியவராக இருக்கணும். ஆஹா அவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்படி இவன் நடக்கணும். ஆனால் இன்னொருத்தர் அவரை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்லும்படி நம்ம இருக்கக்கூடாதான். நம்ம உபேட்ச பண்ணணும், என்ன வழி காமிச்சிருக்கிற தேசிகனே அப்படி ரொம்ப சரிப்படலாம் உபேட்ச பண்ணிடுன்னு இருக்கார். அவன் ரொம்ப நாஸ்திகனாக இருந்தான், ரொம்ப கனாபண்ணான், துராத்ம குணத்தோட இருந்தான் அப்படின்னா அவங்ககிட்ட இரக்கம் வேணா படலாமே தவிர வேற அவங்ககிட்ட போய் நமக்கு துவேஷமோ விஷமோ அதெல்லாம் எதுவுமே கூடாது. அவங்ககிட்ட போய் என்ன துவேஷம். அதனால எஸ்தான் நோத்விஜிதே லோகா, லோகா நோத்விஜிதே செய்யஹா அப்படின்னு வரும். சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா ஆரம்பத்தையும் விடுவன் பிரயத்தனம், வெறுமை எல்லாத்தையும் தலையில் இழுத்து போட்டுன்னு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு பிரயத்தனங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கூடிய வரைக்கும் பரித்தியாகி, கூடிய வரைக்கும் விட்டு இருக்கணும், ஆத்மாவில் ஈடுபடணும் இல்லையா. சரீரத்தினால வெறுமை இருக்க முடியாமல் ஏதாவது பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கக்கூடாது, ஆத்மாவை அனுபவிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற. ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு தான் நிறையா பிரவிற்த்தி இருக்கும், சத்துவகுணம் இருக்கிறவனுக்கு ஞானம் நிறையா இருக்கும், ஞானத்தில் ஆசை வரும், நல்ல சத்தேகங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ரஜோகுணத்தில் இருக்கிறவனுக்கு பிரவிற்த்தி நிறையா இருக்கும்,
கொஞ்சம் புஸ்தத்தை வச்சு படினா படிக்க மாட்டான், நான் இதை பண்றேனே அதை பண்றேனேன்னுவான், சொல்லி இங்கே போறேனேன்னுவான். அதனால இந்த பகவத்கீதையில சொன்ன விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அஹிம்சா சத்தியம் முதலான ஆத்ம குணங்கள்னு எடுத்து சொன்ன விஷயம், இதெல்லாம் இங்க விவக்ஷிதம். பாரதாத்யுக்த சகல சதாத்ம குண பூஷிதா. அது மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகனுக்கு விசேஷமான நிறைய குணங்கள் இருந்து நமக்கே தெரியும். பொறுமை, வைராக்கியம், அனகங்காரம், இதெல்லாம் தேசிகன்கிட்ட ரொம்ப பூஷணம், ரொம்ப ஆபரணமா இருந்திருக்கு எல்லாமே அப்படின்னு அவர் சரித்திரத்திலேருந்தே தெரியுது. யார் எந்த அபசாரப்பட்டாலும் பொறுத்துன்னு இருக்க இவர், யாராவது தங்கிட்ட அபசாரப்பட்டா கூட அவளை கோவிச்சுட்டு அதெல்லாம் பண்ணதே கிடையாது, ஆனால் பாதுகையை கூட சிரஸ்டை தாங்கிக்கிறார். வைராக்கியம்னா ரத்தம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி அகங்காரம் கிடையாது அப்படின்னா, எப்படிப்பட்ட சர்வதந்திர சுதந்திரா இருந்து மகாஜானியா இருந்தா கூட எப்போ பார்த்தாலும் தாசபாவத்தோடு இருக்க பாகவதர்கள் கிட்டதான். இவருக்கு தெரிஞ்ச அளவு யாருக்குமே தெரியாது அப்படின்னு இருந்தா கூட இவர் எல்லாருக்கும் தன்ன தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். ஆனால் இந்த மாதிரியான குணங்கள், இது சொல்றதுக்கு என்ன காரணம்ட்டா, இந்த குணங்கள்லாம் மகாபாரதத்தில் இருக்கு, இல்லை கௌதம தர்ம சூத்திரத்தில் இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, அங்கங்கே இருக்குங்கிறதெல்லாம் இருக்கட்டும், தேசியனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஆத்ம குணங்கள் எது எது துராத்ம குணங்கள் அப்படிங்கிறது சுவாமி தேசியனுடைய சரித்திரத்தை பார்த்து நாம நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால பாரதாத்யுக்த சகல சதாத்ம குண பூஷிதா, நல்ல ஆத்ம குணங்கள்னாலே அலங்கரிக்கப்பட்டவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம், சாஸ்திரோக்த சகல ஆச்சாரிய லக்ஷ்மா வாசவரஸ்தலி. இதுவும் சகல அப்படின்னு வர திருநாமம், ஆச்சாரிய லக்ஷணங்கள் எல்லாம் நிரம்ப பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு உயர்ந்த ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது, உயர்ந்த ஆச்சாரியனுக்கு என்னென்ன லக்ஷணமோ அந்த லக்ஷணங்கள்லாம் பூர்த்தியா இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு சொல்ற ஒரு திருநாமம். சாஸ்திரோக்த ஆச்சாரியனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆச்சாரியனுக்கு என்ன லட்சணங்கிறது, நாம் தனியாக கண்டுபிடிச்சு போக வேண்டாம், அங்கங்கே பல இடத்துல ஆபஸ்தம்பர் முதலானவர்கள்லாம் எழுதியிருக்கா. அந்த சாஸ்திரத்திலே சொன்ன ஆச்சாரியனுடைய லட்சணங்கள் மொத்தமுமே ஆவாச வசிக்கக்கூடிய வரஸ்தலி, உயர்ந்த ஒரு ஸ்தலம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறதான், இப்படி ஒரு ஸ்தலம் நமக்கு கிடைச்சிதே அப்படின்னு தேசியன்கிட்ட இருக்கு அந்த லட்சணங்கள்லாம் அர்த்தம். எப்பவுமே ஆச்சாரிய லட்சணம் சாஸ்திரத்துல ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியம், அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும், அதுவும் இந்த கலிகாலத்துல ஆச்சாரியனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நிறைய பேர் நான் அவதாரம்னு கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்போ சாஸ்திரோக்த, சாஸ்திரம் கை கொடுக்கறது நமக்கு, ஆச்சாரியன்றவன் இப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு அதை வச்சுட்டு சரியான ஆச்சாரியனை கண்டுபிடிச்சு அந்த ஆச்சாரியனை ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம். சிஷ்ய பிராப்த பரீட்சாம், ஆச்சாரியன் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், சிறந்த ஆச்சாரியன் பரீட்சை பண்ணி ஏற்றுக்கணுமா, இவன் சிஷ்யனா இருப்பானா அப்படின்னு, நல்லவனா அப்படின்னு பரீட்சை பண்ணி ஏற்றுக்கணும். ஆச்சாரியன் நம்ம பரீட்சை பண்ண முடியாது, ஆனால் ஆராய்ஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதுலேயும் சங்கராச்சாரிய ஒரு விஷயம் சொல்றார், அதாவது ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஒரு குருடன் கண்ணு தெரியல, அதனால ஏதாவது வழி யாராவது காமிப்பாளா அப்படின்னு கையை இப்படி தட்டி தட்டி போயிட்டே இருந்தானா, அங்கே ஒரு மாடு இருந்துதான், மாட்டினுடைய வாழை இவன் கைக்கு மாட்டித்தான், சரி சொல்லிட்டு இந்த வாழை பிடிச்சின்னு போனானாம், பின்னாடியே போனானாம். இந்த மாடு போயின்னு இருக்கும்போது எங்கே போகிறதோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு மாடு கிட்டது நேராக அப்படியே போய் புல்மேய போச்சான், இவன் போய் அங்கே போய் நின்றான் அப்படின்னு ஒரு சின்ன கதை. விஷயம் ஒன்றும் இல்லை, மாடு இருக்கே தன் காரியத்தை தான் பார்த்துக்கும், இவன் பின்னாடி வரான் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு ஹிதத்தெல்லாம் செய்யாது, அது அது போய் புல்மேய தான் போகும். அந்த மாதிரி சில பேர் போய் நம்ம பிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, அவ காரியத்தை அவ பார்த்துப்பா, குருடன் அப்படிங்கிறவன் சிஷ்யன், ஏன்னா ஞானம் இல்லாதவன், ஆச்சாரியங்கிறவன் ஞானம் உள்ளவன், மாடு மாதிரி இருக்கிற ஒருத்தர் பிடிச்சினா அவ தன் காரியத்தை தான் பார்த்துப்பா, தனக்கு பைசாவோ இல்லை தனக்கு புகழோ இல்லை தனக்கு பதவியோ இல்லை தனக்கு கௌரவமோ அப்படி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். கடைசியில் மாட்டு பின்னாடி போன அப்படினாலும் இவனுக்கு என்ன பலன்னா ஒரு பலனும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கதையை சொல்கிறார்.
அதுக்காக என்ன வேணா கேட்டா சாஸ்திரோக்த சாஸ்திரத்துல சொன்னா ஆச்சாரிய லட்சணங்கள் எல்லாம் பார்த்து பொதுவா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவா. சுவாமி தேசிகன் மாதிரி அப்படின்னு சொல்லிடலாம் சுருக்கமா. ஏன்னா சாஸ்திரோக்த சகல ஆச்சாரிய லட்சம எல்லா ஆச்சாரிய லட்சணங்களும் தேசிகன் கிட்ட இருக்கு அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். சாஸ்திரத்துல சொன்ன சகல ஆச்சாரிய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா வேதம் ஸ்மிருதி எல்லாத்துலயுமே இருக்கு. அதுல முக்கியமா தேசிகன் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ஆச்சாரிய லட்சணத்துக்கு. அதை சொல்றதுக்காக வந்து திருநாமம் தான், இதுன்னு கூட சொல்லலாம். பெரிய ஸ்லோகம் ஒன்று பண்ணியிருக்கார். அதுக்கும் மூலம் என்ன கேட்டால் இந்த சாஸ்திரங்கள்லாம் எம்பெருமானார் வந்து சீபாஷ்யத்தில் ஒரு வரி சாதிக்கும் போது ஆச்சாரியனை பற்றி சொல்றார், சத் சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவித் ஆச்சாரியா அப்படின்னு வரும். அதில் அதாவது உபநயனம் பண்ணுற ஆச்சாரியனை பற்றி சொல்கிற இடம் அது. அப்போ மூணு லட்சணம் சொல்றார் அவர். ஒன்று சத் சந்தான பிரசூத அப்படின்னா நல்ல குலத்திலே வந்தவன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சதாச்சார நிஷ்ட அப்படின்னா நல்ல ஆச்சார நிஷ்டம் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பூர்ணமாக இருக்கிறவன் அர்த்தம். மூணாவது வேதவித்து வேதம் வேத அர்த்தங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்டவன் ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு சத் சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவித் ஆச்சாரிய உபநீதஸ்ய அந்த ஆச்சாரியன் உபநயனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வைப்பானா. இன்னைக்கு இந்த உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணவர் தான் முதல் ஆச்சாரியன் எல்லாருக்குமே. அவனதான் ஆச்சாரியன் முதல்ல சாஸ்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறது. உபநீயத்து எஸ் சிஷ்யம் வேதம் அத்யாபயே திஜா சகல்பம் சரஹசியஞ்ச தம் ஆச்சாரியம் பிரதக்ஷதே அப்படின்னு ஸ்லோகம் தர்மசாஸ்திரத்துல. யார் உபநயனம் பண்ணி வேதத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அவர் ஆச்சாரியன் அப்படின்னு இருக்கு. ஆச்சாரியன் அப்படின்னா அவரை அடையாளம் காண்பிக்கிறது. ஏன்னா குருங்கிறது வேற ஆச்சாரியங்கிறது வேற. குருன்னா ஞானம் கொடுக்குறவன் அர்த்தம். நான் எந்த ஞானம் கொடுத்தாலும் அவர் குரு தான். எந்த ஞானத்தை நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்தவர் ஒரு குரு நமக்கு. இல்லை தெரியாத விஷயத்தை தெரிய பண்ணவர் குரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆச்சாரியங்கிறது அப்படி கிடையாது. ஆச்சாரதி தான் நடந்து நம்மளையும் நடத்தி வச்சு நல்ல கதைக்கு ஐச்சின்னு போறவர் ஆச்சாரியன். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஒரு ஸ்லோகம், தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. அதனால இந்த மூணு லட்சணம் அவர் சொன்னார் சாஸ்திரத்தில் சொன்னது தான் எம்பெருமானார் எடுத்து சொன்னார். சத் சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவித்து வேதார்த்த ஜானம் எல்லாம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அந்த மாதிரி சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ அங்கங்கே நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன திருவுள்ளம் பற்றியிருக்காளோ அந்த லட்சணங்கள் மொத்தமும் தேசிகன்கிட்ட இருக்கு. தேசிகனே சொன்ன ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஞாச விம்சதியில் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சாம் சமயநியதயா சாது விருத்தியா சமேதம் டம்பா சூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரிஷ்வேதே. அப்படிப்பட்ட ஆச்சாரனை நீங்கள் தேர்ந்தெடுங்கோ அப்படிங்கிறார் தேசிகனே. தேசிகன்னா ஆச்சாரியன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில். தேசிகம் பூஷ்ண தீப்சேத் நாம தேசிகம்னு வச்சுக்கலாம். அந்த லட்சணம் சொல்லும்போது ஒன்று சித்தம் சத் சம்பிரதாயே நல்ல சம்பிரதாயத்தில் சித்தராக இருக்கணும். ஆச்சாரியன் அப்படின்னா இந்த சித்தி இருக்குது அந்த சித்தி இருக்குது. இவர் இந்த இதை இதை இந்த அபூர்வத்தை பண்ணுறார் வாயிலேருந்து இதை வர வைக்கிறார் கையிலேருந்து அதை கொடுக்குறார் அப்படின்னு இதெல்லாம் சித்தின்னு பெயர். அந்த மாதிரி பல சித்திகள் கை வந்தவாலாம் ஆச்சாரியால் ஆயிட முடியாது. சித்தம் சத் சம்பிரதாயே நல்ல சம்பிரதாயத்தில் நல்ல ஞானத்தோடு இருக்கக்கூடியவர் அந்த சித்தி இருக்கோ இல்லையோ சத் சம்பிரதாயத்தில் வருதுங்கிற ஒரு சித்தி இருக்கோ இல்லையோ அந்த சித்தியை பெற்றுண்டவர் ஆச்சாரியர். தேசிகனுக்கே கூட எல்லா மந்திரங்களும் எல்லாம் தெரியும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டார் இல்லையா. ஏன்னா அதெல்லாம் சம்சாரத்துக்கு தான் உபயோகப்படையே தவிர மோட்சத்துக்கு உபயோகப்படாது. அதெல்லாம் ஞானத்துக்கு உபயோகப்படாது. இதே சும்மா வித்தை காமிக்கிறதுக்கு வேடிக்கை காமிக்கிறதுக்கு உபயோகப்படும் இல்லை சம்சாரத்துக்கு உபயோகப்படுமா இருக்கும். ஆனால் சித்தம் சத் சம்பிரதாயம் அது மாத்திரம் இல்லை ஆச்சாரியனுக்கு முக்கியமானது சம்பிரதாயம் தான். நம்ம சம்பிரதாயம்னா லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் இருக்கக்கூடிய அனாதிகாலமாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு சம்பிரதாயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி சம்பிரதாயத்தில் இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கணும். எனக்கு இந்த அர்த்தம் தெரிஞ்சது பகவத்கீதைக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. கட்டாயமாக அவர் ஆச்சாரியராக முடியாது. பெரியவா சொன்ன அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற சிவாஷியத்தில் எம்பெருமானார் அதுதான் சொல்கிறார். நான் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியா சந்தே
பூர்வாச்சாரியால் சொன்ன அர்த்தத்தை நான் இப்ப சொல்ல போறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சித்தம் சத் சம்பிரதாய, ரெண்டாவது ஸ்திரதீயம். ஸ்திரதீனா ஸ்திரமான புத்தியோட இருக்கணும். ஸ்திரமா சம்பிரதாயத்துல வந்த அர்த்தம் எதுவோ அதுல ஸ்திரமான புத்தியோட இருக்கணும். இல்ல அதுக்கப்புறம் பத்து புத்தகத்தை நான் பார்த்துட்டோம், அது நான் அந்த புத்தகம் பார்த்தேன் அதுல எப்படி இருக்கு, இந்த புத்தகம் பார்த்தேன் இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றவனா இருந்தா அவன் ஆச்சாரியன் இல்ல, ஸ்திர புத்தி இல்லாதவன். ஸ்ரோத்ரியம், மூணாவது ஸ்ரோத்ரியம்னா வேத அத்தியனம் பண்ணவனா இருக்கணும். ஏகாம் சாகாம் அதித்ய ஸ்ரோத்ரியான்னு சொல்றது, வேதாத்தியனம் பண்ணவன ஸ்ரோத்ரியன் சொல்றவன். பிரம்மனிஷ்டம், நாலாவது பிரம்மத்துல நிஷ்டை இருக்கிறவன், அதாவது சம்சாரத்துல நிஷ்டை இல்லாமல் நான் இந்த பலனை சாதிச்சு கொடுக்கிறேன் அந்த பலனை சாதிச்சு கொடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாமல் பிரம்மத்துல மாத்திரம் நிஷ்டை. ஆச்சாரியன் என்ன சாதிச்சு கொடுப்பார் அப்படின்னா பிரம்மத்தை சாதிச்சு கொடுப்பார், நமக்கு பிரம்ம ஜானத்தை நமக்கு போஷணம் பண்ணி கொடுப்பார். அதுதானே தவிர வேற இந்த பலங்கள்லாம் இவர்கிட்ட வந்தா உடம்பு சரியா போயிடும், அவர்கிட்ட வந்தா முட்டு வலி சரியா போயிடும் அப்படிங்கறது இல்லையா. அது வைத்தியர் ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு கொள்ளியும். ஜாதகம் சரியில்லை ஒரே கிரகங்கள்லாம் படாபடா படுத்துறது அப்படின்னா அதுக்கு ஜோசியர்கிட்ட போகணும். கை கால்லாம் சரியில்லை வலிக்கிறது இழிக்கிறது அப்படின்னா அதுக்கு வைத்தியர்கிட்ட போகணும். இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஆச்சாரியர்கிட்ட வரா, எல்லாத்தையும் எனக்கு ஜாதகம் சரியில்லை எனக்கு வழி சொல்லுங்கிறா, எனக்கு கை கால் வலிக்கிறது எனக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறா, எனக்கு பையன் பாஸ் பண்ணணும் அதுக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறா, பையன் நன்னா பாஸ் பண்ணணும் அப்படின்னா குரு கிட்ட போகணும், வாத்தியார்கிட்ட போகணும். இது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு அதுக்கு மனுஷால் இருக்கா. ஆச்சாரியன்னா என்ன அப்படின்னு கேட்டார்னா அவர் சித்தம் சத் சம்பிரதாய, சத் சம்பிரதாயத்தில் சித்தர் அவர். அதனால் அது ஆச்சாரியன்கிட்ட வரணும். பாக்கி எல்லா பலனும் கிடைக்காதுங்கிறது கிடையாது, ஆச்சாரியன் மகிமையினாலே எது வேணா கிடைக்குமா இருக்கலாம். ஆனால் அதுக்கு அவாவான் கழியும். ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்றார். அதனால் பிரம்மனிஷ்டர் இவர், மற்ற பலங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்காதவர். சத்வஸ்தம், அடுத்தது சத்வநிஷ்டர், சத்துவகுணத்திலே மூழ்கி கிடக்கக்கூடாது எப்பவுமே. ரஜோகுணம் தமோகுணம் வந்தாமல் ஆச்சாரிய சந்நிதியில் பார்த்தா சண்டையோ சச்சரவோ இன்னும் இதுவோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே சாத்விகளாக இருப்பாளாம். உறக்க கூட பேச மாட்டான் ஆச்சாரியின் சந்நிதியில் போனால், பத்து பேர் பேசிச்சு கூட திருநட்சத்திரம் நாவல் பக்கத்தில் சுவாமி திருநட்சத்திரம் நடக்கும், எல்லாரும் வந்திருப்பா, எல்லாரும் அங்கே சந்நிதியில் இருப்பா, ஆனால் யாரும் வாயை திறந்து பேச மாட்டான். பெருமாள் கிட்ட சுவாமி இருப்பார் அப்படின்னா இவன் எல்லாரும் மெதுவாக பேசிட்டு இருக்கும். ஆச்சாரியின் சந்நிதியில உறக்க பேசுறதுக்கு கூட பயம், அவர்கிட்ட இல்லை இவா கிட்ட இவாளுக்குள்ளே பேசுறதுக்கு பயம். இதா சத்வஸ்தம், கோபதாபங்கள்லாம் இல்லாமல் சாத்விகராக இருக்கக்கூடியவர். சத்தியவாச்சம், சத்தியவாச்சம் சத்தியமான வாக்கு உடையவர். கனாகுணான்னு கண்ட விஷயங்கள்லாம் தேவையாக இருந்தால் போய் பேச வேண்டியிருக்கும், அதெல்லாம் எதுவும் இல்லாதவர். சமய நியத்தையா சாது விருத்தியா சமயத்தம், அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற சாது விருத்தி, நல்ல அனுஷ்டானங்கள் நல்ல நடத்தைகள் எல்லாம் உள்ளவர். இன்னொரு அர்த்தம் சமயங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. சாது விருத்தி அப்படின்னா நல்ல விருத்தி இருக்கணும், இவர் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது. உபதேசத்துக்கு ஒன்று, பர உபதேசத்துக்கு ஒன்று, தனக்கு வேற அப்படின்னு இருக்கக்கூடாதான். அதனால சமய நியத்தையா என்ன சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ சம்பிரதாயத்தில் என்ன இருக்கோ அப்படிப்பட்ட சாது விருத்தியோடு இருக்கக்கூடியவர், நல்ல விருத்தியோடு இருக்கக்கூடியவர் இவர். டம்பா சூயாதி முக்தம், வீண் டம்பம் அடிச்சுக்கிறதோ இல்லை இன்னொருத்தர் அப்படி இருக்காளேன்னு அசூயோ இந்த மாதிரியான துர்க்குணங்கள்லாம் இல்லாதவர். ஆச்சாரிய லட்சணத்தில் இதுவும் ஒன்று, தன்னை பற்றி டம்பம் அடிச்சுட்டு நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு சொல்ல மாட்டான் ஆச்சாரியெல்லாம். அப்படி சொன்னால் அவன் ஆச்சாரியன் இல்லைன்னு. அசூயா பொறாம, ஐயோ அவருக்கு வந்துருத்தே அப்படின்னு, அந்த மாதிரியான துர்க்குணங்கள்லாம் இல்லாதவர். டம்பா சூயாதி முக்தம் ஜித விஷய கணம், விஷயங்களை எல்லாம் ஜெயித்தவர். விஷயங்களில் ஆசை வரும், அந்த ஆசையெல்லாம் ஜெயிச்சவராம் இவர். இதுலையுமே அதிகமாக ஆசையெல்லாம் படாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடியவர். தீர்க்கபந்தும் தயாளும், தீர்க்கபந்து நமக்கு, தீர்க்கபந்துனா ரொம்ப காலம் நமக்கு பந்துவாக இருக்கக்கூடியவர், ரொம்ப வேண்டியவர். நமக்கு எது நல்லது செய்யார், நல்லது செய்கிறாளோ அவளை தானே பந்து அப்படிங்கிறோம்.
பந்து அப்படின்னா ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் முன்னாடி வந்து நிக்கிறானோ அவன் தான் பந்து அப்படின்னுவான். ஆச்சாரியன் என்ன கேட்டார்னா, இந்த ஆத்மாவுக்கு கஷ்டம் வராம முன்னாடி வந்து நிக்கிறாரா? தீர்க்க பந்து அப்படின்னு ஏன் சொல்றா அப்படின்னா, சரீரத்தை இட்டு வந்த சம்பந்தம் இல்லையே, ஒரு சிஷ்யனுக்கும் ஆச்சாரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்துத்வம் அப்படிங்கிறது சரீரத்தை இட்டு வந்தது கிடையாது. சரீரத்தை இட்டு வந்தது ஆனால் அந்த சரீரத்தோடு அது முடிஞ்சு போயிடும். இந்த சரீரத்துக்கு ஒரு மாதா, இந்த சரீரத்துக்கு ஒரு பிதா, இந்த சரீரத்துக்கு ஒரு பாரியாவோ பர்த்தாவோ, இந்த சரீரத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னா அந்த சரீரத்தோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா முழுக்க போட்டுருவான். ஒரு பந்து ஒருத்தர் அவர் இல்லை தவறிட்டார் அப்படின்னா ஒரு முழுக்கு போட்டுருவான். அவருக்கு முழுக்கு போட்டு முடிஞ்சாச்சு, இனி எனக்கு அவருக்கு உறவு இல்லை, ஒரு முழுக்கு போட்டு அது உறவு தீர்த்தாச்சு, இனி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற. ஆனால் ஆச்சாரியன் அப்படி கிடையாதான். தீர்க்க பந்து ஏன்னு கேட்டால், சீவைமன்றத்தில் போனாலும் இவர் ஆச்சாரியன் இருக்கார். அங்கேயும் போய் அவர் திருவடியில் சேவிச்சுட்டு இருப்பான் இவன். ஏன்னா இவர் சரீர பந்து இல்லையே, இவர் ஆத்ம பந்து தானே, ஆத்மாவுக்கு ஹிதத்தை செய்கிறவர் தானே. ஆத்ம பந்துங்கிறது சரீர பந்து அப்படின்னு வரும்போது சரீரம் போனால் அந்த பாந்தவியம் போயிடுமா? ஆத்ம பந்துன்னா ஆத்மா போனாதான் இந்த பாந்தவியம் போகும். ஆத்மா தான் போகிறதே கிடையாது, ஆத்மா நித்தியமாக இருக்கு. அப்போ இந்த பாந்தவியம் நித்தியமாக இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். சீவைகுண்டம் போனாலும் இந்த பந்துத்வம் இருக்கும். அதனால் தீர்க்க பந்து அப்படின்னு பெயர். தீர்க்கபந்தும் தயாளும், தயாளு சிஷ்யர்கள் கிட்ட அவளை தப்பு பண்ணா கூட தயையோடு கூட அவளை திருத்தக்கூடியவர் என்ன அர்த்தம்? தயையோடு கூட பல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்றதே பரமகிருபையினாலே. அவளுடைய ஒரு ஞானத்துக்கும் நம்மளுடைய ஞானத்துக்கும் மலைக்கும் பள்ளத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குமா இருக்கும். அப்படிச்சு அவா நமக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவா ஞானத்துக்கு அவா பகவானை அனுபவிச்சுண்டு அவளோட சமமாக இருக்கவரோட பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம வரைக்கும் இறங்கி வந்து நமக்கு உபதேசம் பண்ணுறது தயாளும் அப்படின்னு. ஏன்னா அருள் கொண்டு ஆயிரம் மின் தமிழ் பாடினான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார சொல்லச்ச. ஆச்சாரிய என்ன சொல்லச்ச? மதுரகவிகள் சொல்கிற அருள் கொண்டு எத்தனை கிருபை இருந்தால் ஆயிரம் மின் தமிழ் பாடினான், எனக்காக ஆயிரம் பாட்டு பாடினார். ஏன்னா நம்மாழ்வார் யோக நிஷ்டர் தானே, அவர் யோகத்தில் பெருமாளை அனுபவிச்சுருக்கவர் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அவர் நமக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. ஆனால் நாம் உமக்கு அறிய சொன்னோங்கிறார் நம்மாழ்வார். உமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆயிரம் பாட்டு பாடியிருக்கார். அப்படின்னா அந்த கருணை என்னன்னு பார்க்கணும். அருள் கண்டு ஆயிரம் மின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ் உலகளில் மிக்கதே. இந்த லோகத்தில் நம்மாழ்வாருடைய கருணையை பாருங்க, அதுக்கு சமம் ஏதாவது உண்டா பாருங்க அப்படிங்கிறார். அப்படி தயாளு ஆச்சாரியெல்லாம் பரம கருணை இருக்கிறபடினால நமக்கு வந்து உபதேசம் பண்ணுறாளாம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு சமயம் ஒரு பாடசாலை ஒன்று ஆரம்பித்தா, கோயில் பாடசாலை அப்படின்னு பெயர் அதுக்கு. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள்லாம் கூட்டு வச்சு சாயங்காலம் அவளுக்கு பல்லாண்டு திருப்பள்ளி வச்சு திருப்பாவை அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். தனியாக ஒரு பாடசாலை அப்படின்னா பசங்க வரமாட்டேங்கிறது, ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிறது. சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரைச்ச சாயங்காலம் வரைச்ச உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடசாலை. இதுக்காகவே அந்த பாடசாலையில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு திட்டம் போட்டா. ரொம்ப அழகான திட்டம் தான். குழந்தைகளும் நிறையா வந்தது, 50-60 குழந்தைகளும் நிறையா வந்தது. சத் விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு ஸ்கூல் பாடமும் படிச்சுக்கோ, சாயங்காலம் இதை கற்றுக்கணும். ஆனால் இதுக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறவர் யார் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கா குழந்தைகளுக்கு பல்லாண்டு திருப்பள்ளி வச்சு திருப்பாவை தெரியாதவா யார்? நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒத்த எனக்கு இந்த காரியம் இருக்குது, எனக்கு அவளுக்கு காரியம் இருக்குது, எனக்கு இந்த காரியம் இருக்குது அப்படிங்கிறா. சில பேர் நான் போய் குழந்தைகளுக்கு பல்லாண்டு சொல்லிக் கொடுக்குறதா? ஏன்னு கேட்டால் இவர் 4000 கரைச்சி குடிச்சவராக இருப்பார். தேசிய ஸ்தோத்திரவாடம் மொத்தம் கரைச்சி குடிச்சு அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி உபன்யாசம் பண்ணி மகா மேதாவியாக இருக்கக்கூடியவர் போய் ஞானானந்தமயன் தேவன் சொல்லிக் கொடுக்கணுன்னா அதுக்கு அவருக்கு சமயம் இருக்காது. நான் போய் அதுக்கு வேறு யாராவது பாருங்களேன், கொஞ்சம் எனக்கு வேறு காரியம் இருக்குது அப்படின்னு நான் காலக்ஷேபம் சொல்லணும், நான் கோயில் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒத்துன்னு சொல்ல கடைசியில் மதுராந்தகம் சுவாமி போனார். ஸ்ரீரங்கத்திலே மகாஜானியாக யார் இருந்தாரோ அவர் தான் போனார். அதுக்கு மதுராந்தகம் சுவாமி நடக்க முடியாது, பாவம் இருக்கு, நடக்க முடியாமல் நடந்துட்டே போய் சாயங்காலம் போய் ஒன்றும் சம்பளமே கிடையாது, ஒரு சம்பளமும் கிடையாது. நன்னா ஞாபகம் இருக்கு, அடி தாத்தா தான் அவர், ஒரு சம்பளமும் கிடையாது. இந்த பொங்கல் சங்கராந்தி இன்னைக்கு கொஞ்சம் கரும்பும் அரிசியும் கொண்டு வந்து கொடுப்போம், அதுதான் அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தரம். ஆனால் அவர் போய் அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு பல்லாண்டு சொல்லிக் கொடுக்குறதையும் திருப்பாவை சொல்லிக் கொடுக்குறதையும் ஒரு கைங்கரியமாக நினச்சார் அவர். அந்த வயசான காலத்தில்
பெரிய சுவாமியா எழுதியிருந்தவர் அதை ஒரு கைங்கரியமா நினைச்சு செஞ்சார். என்ன அது? கருணை. தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்தே சாசிதாரம். அதுக்கப்புறம் ஆச்சாரியுடைய அடுத்தது விஷயம், ஸ்காலித்தே சாசிதாரம். நம்ம எப்போது தடுமாறினோம்னா அதை நியமனம் பண்ணக்கூடியவர், இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி நம்மளை திருத்தக்கூடியவர் சாசிதானா. அப்போ ஒரு உரிமை எடுத்துக்கிறார் அவர், எக்கெடுக்கிட்டு போ அப்படின்னு விடுறதில்லை. ஏன்னா தீர்க்க பந்து பக்கத்தாதுக்காரருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எக்கெடுக்கிட்டு போன்னு விட்டுடலாம். ஆனால் இவர் அப்படி கிடையாதான், நீ என்ன வேணா ஆட்டுவ எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அவன் தப்பு பண்ணா கூட அவனை கூட்டு வச்சு திருத்துறார். என்ன கேட்டா திருத்தி பண்ணி கொள்வான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னை திருத்தி, நீ இப்படி பண்ணக்கூடாது நீ இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சாஸ்திரத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு கருணை வேணும். அதை நமக்கு வேண்டியவன் இவன் அப்படின்னு அவன் நினைக்கிறார். வேண்டியவன்னா சிஷ்யன், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால எத்தனை கருணையோடு எடுத்து சொல்ற, அதான் ஸ்காலித்தியே சாசிதாரம், இந்த தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு சொல்றவர். ஸ்வபர ஹிதபரம், தனக்கும் ஹிதத்தை நினைப்பார் நமக்கும் ஹிதத்தை நினைப்பார். சிஷ்யன் நல்லா இருக்கணும்னு நினைப்பார், தான் நல்லா இருக்கணும். தான் நல்லா இருக்கணும்னா என்ன கேட்டா, சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணிட்டு சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணிட்டு தான் இருக்கணும். சிஷ்யன் நல்லா இருக்கணும் அப்படின்னா சம்சாரத்தில் ஆசையை விட்டுட்டு அவன் மெதுவாக இந்த சம்பிரதாயத்துக்கிட்ட வரணும். இதுவே இதுவே தாத்பரியமாம் அவருக்கு, இதே நோக்கு தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு ரெண்டு ஆத்மா இருக்கு, ரெண்டு ஆத்மாவும் நல்லா இருக்கணும், தன்னுடைய ஆத்மாவும் நல்லா இருக்கணும். ஏன்னா நபரமிக தான் தன்லக்ஷணேன சுமப்பிய அபிரக்ஷதினு ரகசியத்திரி சாத்தில் ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியன் உபதேசம் பண்றது மூலம் சிஷ்யனை காப்பாத்துறார், தன்னையும் காப்பாற்றிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தன்னை எப்படி காப்பாத்திக்கிறார் அப்படின்னா, இவர் காலக்ஷேபம் சொல்றது தானே இவருக்கு ஸ்வரூபம், அதுதானே இவருக்கு நல்ல பொழுதுபோக்கு. காலக்ஷேபம்னாலே பொழுதுபோக்குன்னு அர்த்தம். அதனால இந்த ஆத்மாவுக்கும் நல்லதுதான் நடக்கிறது, இல்லாட்டா வேற எது எங்கேயாவது ஈடுபட்டு இருந்தா அதுதானே தப்பு. அதனால இவர் ரொம்ப ஆசையோடு கூட, இவர் ரொம்ப வந்து கருணையோடு கூடங்கிறது மாத்திரம் இல்லை, பகவத் பக்தியோடு கூட இவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் தன்னையும் காப்பாத்திக்கிறார், தான் ஆச்சாரியங்கிறதையும் காப்பாத்திண்டு நம்ம சிஷ்யங்கிறதையும் காப்பாத்திண்டு யார் இருக்காரோ அவர் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட தேசிகம் ஆச்சாரியனை பூஷ்ணுரி சேது அவர் ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது, தேசியனுடைய அழகான ஸ்லோகம். அது மாதிரி சிஷ்ய லக்ஷணம் சொல்ற ஸ்லோகம் ஒன்று இருக்கு அடுத்த ஸ்லோகத்துல, சிஷ்யன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. எல்லா விஷயமே தேசியின் ஸ்ரீசுக்தியில் இருக்கிறது தான், தேசியின் ஸ்ரீசுக்தியில் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் இந்த சரசனாவே வந்திருக்கு. ஆனால் இதில் ஒன்று ஒன்றுக்குமே நம்ம வந்து தேசியின் ஸ்ரீசுக்தியில இந்த அர்த்தம் சொல்லணும் எல்லாத்துக்குமே. இப்போ பாரதாத்யுக்த சகல ஆத்மகுண அப்படின்னா, ஆத்மகுணங்களை பற்றி எல்லாம் தேசியன் வந்து தாத்பரிய சந்திரிகையில் பகவத்கீதா பாஷை வியாக்கியானங்களில் எழுதியிருக்கார். அது மொத்தத்தையும் எடுத்து சொல்லணும். இப்போ ஆத்மகுணங்கள்லாம் என்னென்ன, அது இதுக்கு என்னென்ன அர்த்தம், அனசூயா அப்படின்னா என்ன, தயானா என்ன, சாந்தினா என்ன, அதுக்கான உதாரணங்கள் எல்லாத்தோடையும் எழுதியிருக்கேன். காமக்குரோதாதி அப்படின்னா காமன்னா என்ன, கோபம்னா என்ன, எல்லாம் சாதிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். இந்த திருநாமங்கள் எல்லாமே தேசியனுடைய கிரந்தங்களை தான் பிரதானமாக வச்சு வந்திருக்கு. காமக்குரோதாதி அப்படின்னா சொல்கிறார், காமங்கிறது மூல காரணம், கோபங்கிறது என்னன்னு கேட்டால் காமத்திலேருந்து வரதான் அது, அதுதான் காமத்தை முதல்ல போட்டிருக்கா. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம், காமம்னா ஆசைன்னு அர்த்தம் பொதுவாக. ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கோபம் வருது. இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு யார் தடையாக இருக்காளோ அவாகிட்ட கோபம் வருது. இல்லை இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு யார் தடை நினைச்சுட்டு இருக்கோமோ அவாகிட்ட போய் நம்ம கோபிச்சுக்கிறோம், ஒன்றால் தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கோபத்துக்கு காரணம் ஆசை தானே, இந்த ஆசை இல்லாட்டா கோபமே இருக்காது, அந்த ஆசையை முதல்ல போட்டுருவேன். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி சிஷ்ய லக்ஷணம் சாதிச்சார், ஆச்சாரிய லக்ஷணம் சாதிச்சார். இதில் ஆச்சாரிய லக்ஷணங்கள் பூர்த்தியாக சுவாமி தேசியன்கிட்ட இருக்குது அப்படின்னு திருநாமம் அழகாக சொல்லணும்னா, இத்தனை ஆச்சாரிய லக்ஷணமும் கொண்ட ஒரு ஆச்சாரியன் தேசிகனையே நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். அந்த ஸ்லோகத்தில் தேசிகம் அப்படின்னே வரும், ஆச்சாரியன்கிற அர்த்தத்தில் தேசிகன் பதப்பிரயோகம் இருக்குது, ஆனால் நம்ம தேசிகம், நம்ம தேசிகன் அப்படின்னே வச்சுக்கலாம். சிஷ்ய லக்ஷணங்கள் மொத்தமும் சேர்ந்திருந்தவர் கூறத்தாழ்வான் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்றது உண்டு. பகவத் ராமானுஜருடைய சிஷ்யராக எழுதியிருந்த கூறத்தாழ்வான் சிஷ்யன்னா எப்படி இருக்கணும்னு அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோமா. அந்த மாதிரி ஆச்சாரிய லக்ஷணங்கள் பூர்த்தியாக இருந்து சுவாமி தேசியன் கிட்ட அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம்.
இத சத்ததி ரத்ன மாளிகையில பிருத்திவாதி பயங்கர அண்ணன் சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்த. அந்த காலத்திலேயே அப்படி சொல்லுவாளாம். கூலத்தாழ்வான் வந்து பகவத் ராமானுஜருடைய சிஷ்யரா இருந்து அவர் சிஷ்ய லட்சண பூர்ணரா இருந்தார். ராமானுஜரோட வயசுல பெரியவர், வயசுல பெரியவர், மகாமேதாவி, மகாஜானி. ஆனா துளி கூட காமிச்சிக்க மாட்டார். என்ன கேட்டா முக்குரும்பு இல்லாதவர். மொழியை கடக்கும் பெரும்புகழா பஞ்ச முக்குரும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் அப்படிங்கிற ராமானுஜர் உற்றந்ததில ராமானுஜரை காற்றிலும் பெரும் அவருக்கு நிறைய உண்டாம். ஆனா எங்கேயாவது வெளியில காமிச்சிருந்தாரா, ஏதாவது ஒரு இடத்துல கூறத்தாழ்வான் தம்பரையும் காமிச்சிருந்தாருன்னு ஒரு கதை கூட கிடையாது. குரு பரம்பரையில எங்கேயுமே கிடையாது. ஆனா பெருமையில் என்னமோ அவரை காட்டில் கொஞ்சம் கூட இவருக்கு குறவே கிடையாது. பகவத் ராமானுஜரோட சீவாஷியம் எழுதும்போது கூட அந்த காஷ்மீரத்தில் போய் போதாயன விருத்தியை பார்த்துட்டு எழுதும்போது இப்போ கூறத்தாழ்வானும் கூட உட்காந்து பார்த்துருக்கேன். ஒரு தடவை பார்த்தா போடுவான் கூறத்தாழ்வானுக்கு. இப்போ ராமானுஜரே கேட்டால் இவர் தான் சொல்கிறேன், போதாயன விருத்தியில் இது இருக்கு, இந்த மாதிரி இருந்தது, நான் பார்த்தேன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர், அப்படிப்பட்டவர். ஆனால் வெளியில் தம் பெருமையே காமிச்சிக்காமல் ஆச்சாரியனுக்கு சேவனம் பண்ணிட்டு சிஷ்ய விருத்தியிலேயே இருந்தவர் மாதிரி பணக்காரர், நல்ல பணம், நல்ல ஜமீன்தாரா இருந்தவர். அதை மொத்தத்தையும் விட்டுட்டும் ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே யோனித்யமச்சுதன் ஸ்லோகம் பண்ணவர் அவர் தான். ராமானுஜருடைய திருவிடி தான் எனக்கு சரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு க்ஷண காலத்தில் மொத்தத்தையும் உதறி சொல்லிட்டு வந்தவர் அவர். எம்பெருமானார் திருவடி இருக்கும்போது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடுக்கும். முக்குறும்பு மூணு அகங்காரம் கிடையாது. ஐஸ்வர்யத்தினால் வரக்கூடிய அகங்காரமோ, இல்லை ஞானத்தினால் வரக்கூடிய அகங்காரமோ, இல்லை நல்ல குலத்தில் பிறந்தேன் அப்படிங்கிற அகங்காரமோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிஷியனே தான் இருக்கட்டும், கொஞ்சம் ஞானம் அதிகமாகச்சுன்னா ஆச்சாரியே எதுக்கக்கூடிய அளவு ஆகிடும். அவர் சொல்கிறதே இல்லை அப்படி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்கும்படி தோணிடும். எதுக்கணும்னு இல்லை, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருத்தோம் அப்படின்னு தோணிடும். ஆனா கொஞ்சம் கூட எட்டி பார்த்ததே கிடையாது கூறத்தாழ்வான் கிட்ட. சிஷ்ய லட்சண பூரணர் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லட்சண பூரணர், சகல ஆச்சாரிய லட்சணங்களும் இருக்கு. இப்படியா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு ஆரம்பிச்சு சகல அப்படின்னு மூணு திருநாமம் வந்திருக்கு. நிக்கில சகல அப்படின்னு மூணு திருநாமம் வந்திருக்கு. அடுத்த திருநாமம் ஸ்ரீ வைஷ்ணவ அநேக லக்ஷ்ம சோபித ஸ்வர்ண விக்கிரகா. இதில் அநேக அப்படின்னு வந்துருக்கு. அநேகன்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். பொதுவா சக்கலாங்கிற மாதிரி வச்சுக்கணும். இதுலேயும் எல்லா வைஷ்ணவனுடைய லக்ஷணங்கள் மொத்தமும் நிரம்ப பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரிய லக்ஷணம் இருக்கா மாதிரி வைஷ்ணவ லக்ஷணங்கள் மொத்தம் இவர் விக்கிரகத்தில் இருக்கு. திருமேனியை சொல்ற ஒரு வைஷ்ணவனுடைய திருமையை, வைஷ்ணவனுடைய சரீரம் அப்படின்னா அதுக்கான அடையாளங்கள் திருமணிட்டு இருக்கணும், சங்க சக்கர முத்திரைகள்லாம் தரிச்சுன்னு இருக்கணும், துளசி மாலை தரிச்சுன்னு இருக்கணும். இதெல்லாம் வைஷ்ணவனுக்கான ஒரு அடையாளமாக சொல்கிறது பல இடத்துல இருக்கு. இதுவும் யார் சங்க சக்கரம் தரிச்சிருக்கானோ அவன் வைஷ்ணவன், யார் ஊர்துகுன்றம் தரிச்சுருக்கானோ அவன் வைஷ்ணவன்னு பல இடங்களில் இருக்கு. வைஷ்ணவ லக்ஷணம் சொல்கிற இடங்களில் இருக்கு. துவாரகையில் கிருஷ்ணன் ராஜபரிபாலனம் பண்ணும்போது யார் சமாசேனம் பண்ணிட்டு சங்க சக்கரம் தரிச்சிருந்தாலோ அவளை மாத்திரம் ஊருக்குள்ளே விட்டு பத்து பேர் விடாதன்னே சொல்லிட்டார். துவாரகையில் எல்லாரும் உள்ள போக முடியாது, சத்ருக்கள்லாம் உள்ள வர முடியாது. அதனால ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி இதை போட்டு வச்சுட்டா, சங்க சக்கர சமாசேனம் ஆயிருந்தா உள்ள விடும், இல்லட்டா உள்ள விடாதான்னு காவலாளி கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு வரும். சுவாமி தேசிகனுக்கு அந்த வைஷ்ணவ சின்னங்கள் எல்லாம் அவருடைய திருமேனியில பொலியும்படியாக அழகா சேவை சாதிச்சார் அப்படின்னு இந்த திருநாம். அநேக அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். அநேகன்னா ஏக்கம் இல்லாதது அப்படின்னு நிறையான்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ஸ்லோகம் சட்னி ஞாபகம் வரும். இங்க பிருத்திவாதி பயங்கரம் அண்ணன் சாதிச்ச ஸ்லோகம் தேசியனை பத்தி. சசங்க சக்கர லாஞ்சனா சதூர்த்வ புன்ர மண்டிதா சகண்ட லக்ன சத்துல சிரர்க பத்ம மாலிகா சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபிதா மமாவிரஸ்து மானசே குருஸ்ஸ வெங்கடேஸ்வரா. இதுல தேசியன் எப்படி ஏழு இருந்தார் அப்படிங்கிறத பத்தி சொல்ற ஸ்லோகம் அது. அவர் திருமேனியுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கிற ஸ்லோகம். சசங்க சக்கர லாஞ்சனா, சங்க சக்கர அடையாளத்தோட அது நல்லா பிடிச்சுன்னு தெரியுமா? ஏன்னு கேட்டா அது தெரியணுங்கிறார். தெரியாம இருந்தா இருக்கட்டும், அது தெரியறது அவருக்கு ஒரு அபிமான விஷயம்.
சங்க சக்கரத்தோடு கூட நான் சீவைஷ்ணவன் அப்படின்னு சொல்றது. சது ஊர்த குன்ற மண்டிதஹா, நல்ல ஊர்த குன்றத்தை திருமண்கள் எல்லாம் நல்லா இட்டுண்டு, அதனால அலங்காரம் மண்டிதஹனா அலங்காரம். ஏன்னா கேட்டா ஒரு பாகவதருக்கு அலங்காரம் இதுதானே, மற்ற சொரணமோ அதெல்லாம் அலங்காரம் இல்லை. திருமண்காப்பு தான் சரீரத்துக்கு கோயில் தானே, பெருமாளுடைய கோயிலுக்கு நல்ல அலங்காரம். திருமண்காப்பு பத்தி இதுலயே வரப்படுது பின்னாடியே. சது ஊர்த குன்ற மண்டிதஹா ச கண்டலக்ன சத் துளசி அனர்க பத்ம மாளிகா, கண்டத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலை பத்மமாலை தாமர மாலையும் துளசி மாலையும் கண்டத்தில் தரிசின்றிருக்கார். துளசி மாலையெல்லாம் வைஷ்ணவ லக்ஷணத்தில் சொல்லியிருக்கு. துளசி இதை பண்ணி வச்சு, துளசி கொட்டையை வச்சு மாலை தரிச்சுக்கிறது, அதுக்கு பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி அது ஆச்சாரியெல்லாம் தரிசின்றிருக்கான். ச கண்டலக்ன சத் துளசி அனர்க பத்ம மாளிகா சிதாந்தரிய சூத்தரிய, என்ன அழகான விஷயம், வெள்ள வெள்ளையன்னு வசனம் இருக்கான், நல்ல அழகான உத்திரியத்தோடு கூட இருக்காராம். யஜ்ஞ சூத்திர அப்படின்னா யஜ்ஞோபீதம் பூனல் சோபிதா, அதெல்லாம் கூட சொல்லிருக்காரு. ஏன்னா ஆச்சாரனுடைய திருமூர்த்தி இருக்கும் இல்லையா, ஆச்சாரனுடைய ஒரு திவ்ய விக்கிரகம், அதை தியானம் பண்ணணும், தியான விஷயம் அது. பெருமாளுடைய திவ்ய விக்கிரகம் மாதிரி ஆச்சாரியன், எங்கள் ஆச்சாரியன் இப்படி ஏழி இருந்தார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வாங்கி மாட்டி வச்சு அந்த ஆச்சாரியனை, ஆச்சாரியனுடைய ஒரு ரூபத்தை மனசுக்குள்ளே தியானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். என்னங்க பாபங்கள்லாம் போகும், ஸ்மரணம் பண்ணால் பாபங்கள்லாம் போகும். அதனால் பகவத் ராமானுஜர் பற்றி தேசிகன் ஸ்லோகம் பண்ணார் இல்லையா, உபவீத்தினம் ஊர்த குன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம் அப்படின்னு, சிகையோடு கூட ஊர்த குன்றத்தோடு கூட உபவீதம் அப்படின்னா போனல் யஜ்ஞோபவீதம், உபவீதத்தோடு கூட ராமானுஜர் எழுதியிருந்த அழக தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தர, இப்படி எங்கள் ராமானுஜர் எழுதியிருந்தார், இவரே பார்த்தவர் கிடையாது, இப்படி எங்கள் ராமானுஜர் எழுதியிருந்தார் அப்படிங்கிற அதே மாதிரி இந்த ஸ்லோகம். சங்கசக்கர லாஞ்சனா ச துர்த குன்ற வண்டிதா ச கண்டலக்ன சத்துல செனர்க பத்மமாலிகான்னு, பத்மமாலையோடு கூட துளசி மாலையோடு கூட சிதாந்தரிய வெள்ள வெள்ளையு இருக்கணுமா வேஷ்டி, எனக்கு என்ன பண்ண அழுக்கு வேஷ்டிலாம் உடுத்தின் அப்படிலாம் கைங்கரியங்கள் பண்ணுறது நல்லதில்லை. பகவத் கைங்கரியம் பண்ணச்ச எப்பவுமே ஆச்சாரம் ஆச்சாரம் அப்படின்னு சொல்லும்போதே அதில் அந்த அழகு சுத்தி எல்லாம் சேர்ந்துடும். அதில் ரொம்ப சுத்தமாக வேஷ்டியெல்லாம் எடுத்து வச்சு சுத்தமாக உழத்தி வச்சு சுத்தமாக எடுத்து அன்னன்னைக்கு உளர்த்தி, அதை அன்னன்னைக்கு உடுத்தி உண்டு, நேற்று உளத்தின வஸ்திரம் இன்னைக்கு உடுத்தி வா, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்தால் வேண்டான்னு வா. அந்த மாதிரி சீதாந்தரிய சோத்ரி தோச்சு துவைக்காமல் இருந்தால் அந்த வஸ்திரத்துக்கு சுத்தி கிடையாது, பெருமை நினச்சி போட்டால் கூட சுத்தி கிடையாது, மடித்து வச்சா விழுப்பு அது தீட்டு அது. சரி வெறுமா துவைக்காமல் வெறுமை நினச்சி வச்சா கூட அவ்வளோ சுத்தி கிடையாது, அதனால் கல் போட்டு துவைப்பாவா, கல் படணும் அப்படின்னு வா சாஸ்திரத்தில். கிராமங்களில் வேடிக்கை சொல்ல கல் பட்டுதா கல்லுக்கு காமிச்சியா அப்படின்னு வா, நான் அப்போ தான் சுத்தி அப்படின்னு. அந்த மாதிரி சூக்ஷமாக எத்தனையோ வச்சுருக்கா, ஒரு பக்கம் பார்த்தானா சுத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா சுகாதாரம், ஆகாரத்துலேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். அதனால் சீதாந்தரிய பளபளபளபளன்னு வேஷ்டி, சூத்தரிய நல்லா அதுக்கு மேலே அழகான உத்தரியம், யஜ்ஞ சூத்திர சோபிதா அதுவும் அதுவும் வெள்ள வெள்ளையன்னு இருக்கு. யஜ்ஞ சூத்திரம் மமாவிரஸ்து மானசே, என்னுடைய மனசில் அந்த திருமேனி இருக்கட்டும், தேசியனுடைய திருமேனி இருக்கட்டும், அந்த சுவாமி வேதாந்த தேசியன் என் மனசில் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால் ஆச்சாரிய லக்ஷணங்கள் எப்படி தேசியனுக்கு இருக்கோ, தேசியனுடைய ஆத்மாவில் எப்படி ஆத்ம குணங்கள்லாம் இருக்கோ, அது மாதிரி தேசியனுடைய திருமேனியில் திருமேனியினுடைய குணங்கள்லாம் இருக்குது. வைஷ்ணவ லக்ஷணங்கள்லாம் திருமேனியில் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ அநேக லக்ஷ்ம சோபித ஸ்வரண விக்கிரகா, அநேக லக்ஷணம் போட்டிருக்கார், மொத்த லக்ஷணம் போடல, எல்லா லக்ஷணம் இருக்கும் சொல்ல அநேகமான லக்ஷணங்கள் இவர்த்த இருக்கு. அகஸ்திய சாக பிரமுக சாத்விக ஆகார பாசுரஹா அப்படிங்கிறது இருந்தார் ஜி, இது 50வது திருநாமம். இதிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.